நமது பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இளைச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி ஆர்கே நகர் தேர்தலிலே அங்கு செல்கின்ற பொழுது இப்படி தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எப்படி என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல இங்கே கூடியிருக்கின்றீர்கள். எனது அருமை சகோதரன் வெற்றிவேல் அவர்களை அம்மாவிற்காக, அம்மாவின் தொகுதி பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிய அந்த அன்பு உள்ளத்தை இன்றைக்கு பொதுச் செயலாளர் சொன்ன காரணத்தினால் இந்த எடப்பாடி கம்பெனிக்கு வாக்களித்து ஆட்சியை காப்பாற்றிய காரணத்திற்காக இன்றைக்கு அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது பரிசு பட்டயம் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது வடசந்தை தொகுதியின் வெற்றி வேட்பாளர், பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சந்தானகிருஷ்ணன் அவர்களையும் நீங்கள் பரிசு பட்டம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது தொகுதியின் தேவைகளை நமது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் போதுமான மயான பூமி இடவசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மயான பூமிக்கு செல்வதற்கு 4 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் துரோகத்தின் சூழ்ச்சியால் நமது பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இதனால் மேம்பாட்டு பணிகள் தடைப்பட்ட அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அளிப்பதற்கு நீங்கள் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பெரம்பூரிலே பல ஆண்டுகளாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கும் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பெரம்பூர் தொகுதியில் பாதிக்கு மேற்பட்ட பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வரும் குழாய்களை அகற்றி புதிய குடிநீர் குழாய்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். அனைத்து இடங்களிலும் தரமான சாலைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுபோல நமது பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கால்வாய்களில் ஆகாய தாமரை மற்றும் குறைந்துள்ள குப்பைகளை அகற்றி தூர்வாரி சுற்று வட்டார பகுதியில் மழைநீர் தேங்காமல் சுற்று வட்டார பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கொசு தொல்லைகள் மற்றும் சுகாதார சேவைகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இன்றைக்கு தமிழகத்தை வந்தித்துக் கொண்டிருக்கின்ற மோடி இந்த பழனிசாமி கம்பெனியின் கூட்டணியை முறுக்கடிக்கவும் திமுக தலைமையிலான அந்த ஏமாற்று கூட்டணியை காங்கிரஸ் பேரியக்கத்தை காமித்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் என்று சொல்லி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை இதுவரை பதில் சொல்லாத ராகுல் காந்தி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி செய்ய போவதில்லை. அதுபோல தேசிய கட்சிகள் என்றைக்கும் தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகின்றன. அதனால்தான் அம்மா அவர்களுக்கு நீங்கள் 2014 ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள். அதுபோல இன்னைக்கு மீண்டும் அம்மா வழியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பதன் மூலம்தான் நமது நலனும் இங்கே பாதுகாக்க முடியும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒற்றையுடன் வாழ என்றென்றைக்கும் உங்களுக்கு தோழர்களாக பாதுகாவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு சிறையிலே வாடுகின்ற அந்த 7 பேருடன் வாடுகின்ற 20 ஆண்டுகளை நிறைவு செய்த இஸ்லாமிய சகோதரர்கள் 41 பேரும் விடுதலை அடைவதற்கு நாம் வெற்றி பெற்றவுடன் நிச்சயம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவோம். அதைத்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட அனைத்தும் அந்தந்த பகுதி மக்களின் தேவைகளை குறிப்பிட்டிருக்கிறோம். அவற்றை நிறைவேற்றி தருவதற்கு
நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் வெற்றிவேல், பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் சந்தானகிருஷ்ணன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் தான் குலத்தை பாதுகாக்கும், பரிசு பெட்டகம் தான்.